வெல்கம் டு காமன் மேன் சினிமா. கட்டுறது தமிழ் இங்கே. கட்டுறது தமிழ் மட்டும் இல்லைங்க, சினிமாவும் தான். இந்த சமூகத்தாலும் இந்த பொருளாதார மாற்றத்தாலும் ஒரு மனிதனோட வாழ்க்கை என்னவா ஆகுது? இப்படி ஒட்டுமொத்த காரணத்தையும் ஆனந்திகளை லெட்டர் எழுதி வச்சுட்டு குதிச்சேன் சார். ஒரு படம்னா அதில் வர வசனங்கள் அந்த சூழ்நிலையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துகிற ஒன்றா இருக்கும். ஆனால் ராமோட வசனங்களும் வரிகளும் இந்த படத்தில் சூழ்நிலையும் உணர்வுகளையும் மட்டும் வெளிப்படுத்தாமல் அதோடு சேர்த்து அவன் வாழ்க்கையும் வழியையும் சேர்த்து வெளிப்படுத்துகிறது. எதுக்கிட்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்க வந்தேன்னு இருந்துச்சு. ஒருவேளை இவ்வளோ பார்க்க நான் வராமலே போயிருந்தா, இவன் மேலே நான் வச்சிருந்த அன்பும் காதலும் அப்படியே இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. பிரபாகர் தமிழ் படிச்சுட்டு தமிழ் வாத்தியரா தனக்கென ஊதியமும் மதிப்பும் இல்லாத இந்த சொசைட்டில வாழற ஒருத்தவன் தான் பிரபாகர். தமிழ் வாத்தியராயா? அவனுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எல்லாமே அவன் சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆனந்தி தான். நீங்க எங்கேயாவது ரோட்ல ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா 10 வார்த்தைக்கு ஒரு தடவை நிஜமா தான் சொல்றியான்னு கேட்டா அதே ஆனந்தி தான் சார். அவளால இந்த வார்த்தைய சொல்லாம இருக்கவே முடியாது. தன்னுடைய சின்ன வயசுலேயே பல இழப்புகளை சந்திக்க ஆரம்பிக்கிறான் பிரபாகர். முதல் இழப்பா தன் செல்லமா வளர்த்த டோனி நாய். அம்மா அப்பா ஆனந்தி இவங்களுக்கு அப்புறம் பிரபாகருக்கு எல்லாமே அவனுடைய தமிழ் வாத்தியார் இருக்கிறாரு. என்னுடைய எல்லா காயங்களில் இருந்தும் என்னை மீட்டெடுத்தவர் என்னோட தமிழையா. எப்படா கோடை விடுமுறை வரும்னு காத்துட்டு இருப்பேன். ஏன்னா கோடை விடுமுறையில் தான் மொத்த ஸ்கூலும் காலியாக போயிடும். என்னோட தமிழையா எனக்காக முழுக்க முழுக்க என் கூடவே இருப்பார். எந்த தன்னுடைய பள்ளி பருவம் முடியும் நேரத்தில் பிரபாகருக்கு எல்லாமே இருந்தால் அவனுடைய தமிழ் வாத்தியாரும் இருந்துடுறாரு. நம்ம வாடன் போன பஸ் ஹத்துல கவுந்துருச்சான். தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களாலும் தான் பார்த்து இழப்புகளாலும் அது அவனை எந்த அளவுக்கு பாதிக்குது, இதனால் ஏற்படுற வழியையும் கோபத்தையும் அவன் எப்படி வெளிப்படுத்துகிறான் என்பதை ஒரு அழகான இயற்கையோடு கலந்த தன்னலமில்லா காதலோடு காட்டுறது தான் இந்த படம். சே மண்டு, என்னன்னாலும் நீ கோழி ரெக்க பிடிச்சி கொடுத்த அதே குட்டி ஆனந்தி தானே எனக்கு. காதல் பற்றின தவறான புரிதலை மாற்றி அமைக்கிற ஒன்றா இருக்குது இந்த பிரபாகர் ஆனந்தி இவங்களுடைய காதல். அதுக்கப்புறம் எப்போ நாக்கு போத்து போனாலும் நான் அவளே நினச்சிட்டு இருப்பேன். சூடான காஃபி குடிங்க, சூடான டீயை குடிங்க. நாக்கை பொத்துக்குச்சுன்னா உங்களை நினைக்கிறவங்கள நினச்சிக்கோங்க. நான் முத்துக்குமார். பிரபாகர் ஆனந்தி இவங்களுக்கு இடையிலான தன்னலமில்லா காதலை இவ்வளோ அழகான வரிகளால் யாராலையும் வெளிப்படுத்த முடியாது. உனக்காகத்தானே எந்த உயிர் உள்ளது, உன் துயரம் சாய என் தோல் உள்ளது, முடியாமல் நீளும். படத்தோட பாதி காட்சிகள் பிரபாகரை ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஹாய் இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெத் இன் ஏஜ் ஆஃப் 10. என்னோட 10 வயசில் என் முதல் சாவை பார்த்தேன். அப்போ ஆனால் இதெல்லாம் மறக்க வைக்கிற அளவு பிரபாகருடைய காதல் காட்சிகளும் அவன் சிறு வயது பள்ளி பருவங்களும் ரொம்ப சாஃப்டாகவும் இயற்கையோடு கலந்த காதலாகவும் அழகாக காட்டியிருப்பாங்க. தன்னுடைய முதல் படத்திலே இவ்வளோ கருத்துக்களையும் இப்படிப்பட்ட வசனங்களையும் ரொம்ப அழகாகவே பண்ணியிருப்பாரு. அந்த காலேஜில் ஒரு வழக்கம் இருந்துச்சு, இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவெல்லாம் பீட்ராக்ஸ், இங்கிலீஷ் பேச தெரியாதவெல்லாம் முனுசாமின்னு சொல்லி. எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா தெரியாதான்னு கேட்காமலே என்னை முனுசாமி கோஷ்டியில் சேர்த்துட்டாங்க. நான் எதுவும் சொல்லாமல் சேர்ந்துட்டேன். தான் தமிழ் படித்ததாலும் வருமான பிரச்சனையினாலும் இந்த சமூகத்தாலும் தமிழ் படித்தவன் தமிழ்நாட்டில் வாழ முடியலன்ற கோபமும் வலியும் பிரபாகரை என்னவாகுது? ஒரு நல்லா படிக்கிற பையன் தமிழ் படிக்க வந்தா ஏண்டா தமிழ் படிக்க வந்தேன்னு தமிழ் ஹெச்ஓடியை கேட்குற லெவலில் தான் அன்னைக்கு தமிழ் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவன் எப்படி உயிர் வாழ முடியும் நீயே சொல்லு. பிரபாகர் ஆனந்தி இவங்களுக்கு இடையிலான காதலை வார்த்தையாக சொல்லாமலே இவங்களுக்கான வாழ்க்கையை வாழ தொடங்கிடுவாங்க. இவன் சங்கர் ராஜா
இந்த படத்தோட உயிரே அவர் தான். கட்டுறது தமிழ் என்ற முதல்ல ஞாபகம் வருது அந்த இசை தான். நான் முத்துக்குமார் வரியில, இளையராஜா குரல்ல, இவன் இசையில, பறவையே எங்கே இருக்கிறாய் பாடல் காதல் இருக்கும் வரை வாழ்ந்து கொண்டே இருக்கும். பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன். அந்த இல்லாத புலி, அந்த இல்லாத பாலைவனத்தை பத்தி கனவு காண்டுகிட்டே இருந்துச்சு. இந்த காட்டுக்குள்ள உனக்கு ஃப்ரெண்டா யாரு? மிஸ்டர் டைகர். புலி? நான் அவ கைய பிடிச்சு அவளே நினைச்சு நடந்து போயிட்டு இருப்பேன். அவ என் கைய பிடிச்சு நான் சொன்ன அந்த இல்லாத புலியை பத்தி நினைச்சு நடந்து வந்துட்டு இருப்பா. அந்த இல்லாத புலி என்னைக்குமே அந்த இல்லாத பாலைவனத்தை பத்தி கனவு கண்டுட்டே இருந்துச்சு. அதான் சார் எங்க ரிலேஷன்ஷிப். நிஜமாதான் சொல்லுறியன்ற ஆனந்தியோட வார்த்தை பிரபாகர் மலை வச்சிருக்க தன்னலமில்லா காதலையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துற ஒன்னா இருக்கும். லவ் பண்ணா பொண்ணு கிடைக்கும், பொருள் கிடைக்குமான்னு பொருளை பார்த்து வாழற மனிதர்களை ஒரு டம்ளர் சுடுதண்ணி வச்சு கேள்வி கேட்க முடியும்னா அது டைரக்டர் ராமால மட்டும்தான் முடியும். அம்மா இல்லாத இந்த கொஞ்ச நேரத்துல என் கையால உனக்கு சமைக்க முடிஞ்சது இந்த வெறும் ஒரு டம்ளர் சுடுதண்ணி மட்டும்தான். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் பண்ணா பொண்ணு கிடைக்கும், பொருள் கிடைக்காது சார். உனக்கு என்ன கிடைச்சது? என்ன சார் இப்படி கேட்டீங்க? 10,000 செயின் கிடைச்சது சார், டியூல பைக் கிடைச்சது, அபார்ட்மெண்ட் வீடு கிடைச்சது, வீட்டில் இருக்கிற சட்டி முட்டி சாமா வரைக்கும், ஏன் நான் போட்டிருக்கிற ஜாக்கி ஜட்டி வரைக்கும் கிடைச்சது சார். அதெல்லாம் கிடைக்கும், ஒரு டம்ளர் சுடு தண்ணி கிடைக்குமா? பணம் காசுன்னு வாழ்றவங்க மத்தியில பிரபாகரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தனக்கு பிடிச்சதையே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போற ஆனந்தியோட காதல் இங்க நம்மள எவ்வளவு பேருக்கிட்ட இருக்குன்னு தெரியல. நல்லாவே இல்லல ஏழைகளுடைய காதல் முழுக்க இப்படிப்பட்ட சந்தோஷங்கள் நிறைஞ்சிருக்கு. தன் காதலிய கடவுளா நினைக்கிற பிரபாகரோட காதல் போல இனி தமிழ் சினிமாவில வரப்போறதும் கிடையாது. இங்க பாரு, இதே மாதிரி நான் வாங்கணும்னு இவ்வளவு நாள நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? பாரு, நீ வந்துதான் வாங்கி கொடுக்கணும் இருக்கு. பொதுவா நான் தான் போய் சொல்றேன், அவன் நிஜமா தான் சொல்றேன்னு கேப்பா. ஆனா இப்ப அவ போய் சொல்றா. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பொய். இந்த பொய்ங்கிற விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல அழகு அபூர்வம்ங்கிற விஷயங்கள் இல்லாமலே போயிருக்கும்னு எனக்கு அப்ப தோணுச்சு. தன்கிட்ட இங்கிலீஷ் கத்துக்கிட்ட காலேஜ் ஃப்ரெண்டு இன்னைக்கு ஐடி கம்பெனியில 2,00,000 சம்பாதிக்கிறான். ஆனா அதை சொல்லி கொடுத்த பிரபாகர் ஒரு தமிழ் வாத்தியாரா 2,000 சம்பாதிக்கிறான். இதுக்கு யார் காரணம்? பிரபாகரா, இல்ல இந்த சொசைட்டியா, இல்ல இந்த டெக்னாலஜி வளர்ச்சியா? 2 lakhs தாண்டா. டேய் டேய் ரங்கா, உனக்கெல்லாம் 2,00,000 எப்படிரா? அது சென்னையில. இப்படிப்பட்ட கேள்வினாலும் இந்த சமூகத்தால ஏற்படுற வலியினாலும் ஏற்படுற கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம 22 கொலைகளை செய்யறான். இந்த உலகமே மயிறு மாதிரியாக்குச்சு, ஆனா அந்த ஒரு தொழில் ரத்தம் என்ன கடவுளாக்குச்சு. பிரபாகரம் மட்டும் இந்த சமுதாயம் கொலைகாரன மாத்தல. தான் ஒரு ஏழை என்பதாலும் தம் பிரபாகர் தன் கூட இல்லாததனாலும் ஆனந்தியையும் இந்த உலகம் ஒரு விபச்சாரியாக மாத்தி விடுது. இப்படி 22 கொலைகள் செய்கிற பிரபாகரை படத்தோட இறுதியில் பிரபாகரோட நம்மளை ஒன்றாகவும் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிற மனநிலையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடுது. அப்படி என்ன சார் பெருசாக பண்ணிட்டீங்க? இதை போய் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்காக என்ன பண்ண முடியும்? எனக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டின்னு ஆகி போச்சு, என்னால் எதுவும் செய்ய முடியல. உங்களுக்கு யார் இல்லாதனால நீங்கள் செஞ்சிட்டீங்க, இதை போய் பெருசாக பேசிக்கிட்டு. தெய்வமாக பார்த்த பொண்ணை விபச்சாரியாக பார்த்த பிரபாகர், எனக்கு தெரிஞ்சு ஆனந்தி வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிற பிரபாகர் காதல் இங்கே எவ்வளோ பேர்கிட்ட இருக்குன்னு தெரியல. இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்ச ஆனந்தி வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை, நடக்காததை பற்றி எது கேட்கணும் பேசணும். இவங்க வாழ்வதற்கான உலகம் இது இல்லை என்பதை உணர்ந்த பிரபாகர் ஆனந்தி தம் முடிவை ஏற்படுத்திக் கொள்கிறாங்க.
கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா லட்சுமி கோவில் பக்கம் வந்து பாருங்க சார். குட்டி பிரபாகரும் குட்டி ஆனந்தியும் கையில் விளக்கோட சில நாய் டோனியோட காடுகளை தெரிஞ்சிட்டு இருக்கதை நீங்க பார்க்கலாம், நிச்சயம் பார்க்கலாம்.